ஒரு காலத்துல ஒரு பெரிய காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த பறவைகள் உணவு தேடிட்டு இருக்கும் போது பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. மழையில் கொஞ்சம் கூட பறக்க முடியாத பறவைகள் எல்லாம் ஏதாவது மறைவிடத்தில் சென்று அடைக்கலமாகியது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அடையவில்லை, தன்னோட கூட்ட நோக்கியும் திரும்பவில்லை. தன் இறக்கையின் பலத்தை தூட்டி தான் இதுவரை பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்திற்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவை தான் கழுகு. அப்படி பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா என்று நினைச்சதாம். ஆனா கழுகு 2 மடங்கு பலத்துடன் உயர பறந்து கடைசியாக மலை மேகங்களுக்கு மேலாக பறக்க ஆரம்பித்தது. எங்கள்ல பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மலை மேகங்களுக்கு கீழ் தான் மழை பெய்யும், மலை மேகங்களுக்கு மேல் எந்த மழையும் பெய்யாது. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது கழுகு. இப்படித்தான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் உன் காலுக்கு கீழ் போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். கழுகு மாதிரி நீ இருக்கணும்னா கழுகுக்கிட்ட இருந்து நீ 2 குணங்களை வாங்கிக்கணும். மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நாம மேலே பறந்துட்டு இருக்கோமே, நம்மளோட முடிவு சரியாகுதா என்ற குழப்பம் கழுகுக்கு ஒரு நாளும் வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. 2 மடங்கு பலத்தோடு மலையை பறக்கணும்னா கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையாக இருக்க வேண்டும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. இதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சி எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும்.